பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்ல இன்னைக்கு அர்ணவ் எவிட் ஆயிட்டாரு. அண்ட் எவிட் ஆனதுக்கு அப்புறமே அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். அண்ட் இப்ப பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியிலயும் வந்துட்டாரு. சோ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ப்ரொஃபைல ரொம்ப கோபமா ஒரு ஸ்டோரியும் ஷேர் பண்ணிருக்காரு. ஹி டிசர்வ்டு செகண்ட் சான்ஸ் அண்ட் சேம் ஆன் பாய்ஸ் டீம் ஃபார் நான் ட்ரஸ்டிங் ஹிம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சோ யார் மேல பிளேம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ் டீம் மேல பிளேம் பண்ணிருக்காங்க. சோ பாய்ஸ் டீம் அர்ணவன் ட்ரஸ்ட் பண்ணிருக்கணும், ட்ரஸ்ட் பண்ணியிருந்தா அவர் கண்டிப்பா விளாண்டிருப்பாரு. பட் விளாட்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டாங்கன்றதா அவங்களோட காண்டா இருந்திருக்கும். அண்ட் அர்ணவும் பிக் பாஸ் தமிழ் சீசன் எனக்கு ஏதோ ஒரு பெரிய பிளான்ல வந்துட்டு தான் அன்சிதா கேர்ள்ஸ் டீம்கிட்ட நிறைய பில்டப் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிளான்லாம் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாமே பார்த்தீங்கன்னா விளாட விடாம அனுப்பிச்சது தான் அவருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அர்ணவோட மண்டையில் எவிட் ஆனதுக்கு அப்புறம் இதான் கண்டிப்பாக ஓடிட்டு இருந்திருக்கும். ஒருவேளை நம்மளை ஓவர நல்லவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டோமோ, கொஞ்சம் நம்மளோட வில்லன் சைடையுமே காட்டியிருக்கணுமோ, இப்படி 3 வருஷமா 4 வருஷமா ட்ரை பண்ணி இப்போ ஒரு 2 வாரத்தில் வெளியில் வரது தான் நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டோம்ட்டு. அண்ட் அவரே பார்த்தீங்கன்னா தலையை பிச்சுட்டு இருந்திருப்பாரு, அடுத்து நம்மளை ஒயிட் கார்டில் அனுப்புவாங்களா இல்லையான்ட்டு. போன சீசனில் இதே மாதிரி தான் விஜய் வர்மா ரொம்ப கோவத்தை காட்டி வெளியில் போனார். பட் இந்த சீசனில் அர்ணவ் கோவத்தையே காட்டாமல் வெளில போயிருக்காரு. பட் விஜயவர்மா ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் காமன் கம்போஸ்டாக விளாண்டாரு. ஸோ அதே மாதிரி அர்ணவ் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் காரசாரமாக விளாடலாம்.